இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் வெட்டிங் ஃபீவர் மேகசின். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். இந்திய ஆடவர் பினாங் பாலத்திலிருந்து குதித்து கடலில் மூழ்கினார். தற்கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் இந்திய இளைஞர் ஒருவர் நேற்றிரவு 8:36 மணி அளவில் பினாங் பாலத்திலிருந்து குதித்து கடலில் மூழ்கினார். பிரகலாதன் ராமு என்று அடையாளம் கூறப்பட்டுள்ள 24 வயதுடைய அந்த இந்திய இளைஞரை தேடும் பணியை பினாங் கடல் பகுதியில் மலேசிய கடல் அமலாக்கப் பிரிவினர் முழு வீச்சாக முடுக்கியுள்ளனர். ஜொகூர் பாரு தமாண்டாயாவைச் சேர்ந்த பிரகலாதன் நேற்று இரவு பினாங் பாலத்தின் 2.2 கிலோமீட்டரில் தமது பெரோடுவா பெல்சா காரை நிறுத்திவிட்டு பாலத்தின் இரும்பு தடுப்பில் ஏறி ஆற்றில் குதித்ததாக வழிப்போக்கர்கள் கண்டனர். பின்னர் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பினாங் பால நிர்வாகத்தின் அமலாக்கப் பிரிவினர் உடனடியாக அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். எனினும் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் எந்திரம் ஓடப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்ட பெரோடுவா பெல்சா காரை சோதனையிட்டபோது பிரகலாதனின் மணி பர்ஸ், அடையாள அட்டை மற்றும் இன்னும் சில பொருட்கள் காரின் இருக்கையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. காருக்குள் ஒரு ஜோடி ஸ்லீப்பர் கைவிடப்பட்டிருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் மலேசிய கடல் அமலாக்கப் பிரிவினரின் உதவியுடன் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஓராண்டுக்கு முன்பு சிரம்பான் பந்தாய் ரிசோர்ட் வனப்பூங்காவில் காணாமல் போன நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு பிணமாக மீட்கப்பட்ட ஓர் அயர்லாந்து இளம்பெண்ணான 15 வயது நோரா அன்கியூரின் மரணம் தொடர்பில் மரண விசாரணை இன்று காலையில் தொடங்கியது. சிரம்பான் மரண விசாரணை நீதிமன்றத்தில் காலை 9 மணிக்கு தொடங்கிய இவ்வழக்கில் முதல் சாட்சியாக நெகிரி செம்பிலான் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது மாட் யூசப் அழைக்கப்பட்டார். மரண விசாரணை நீதிபதி மைமூனா ஐயட்டின் முன்னிலையில் தொடங்கிய இவ்வழக்கில் தமது பெற்றோருடன் விடுமுறையை கழிப்பதற்காக மலேசியாவிற்கு வந்த அந்த அயர்லாந்து பெண்ணுக்கு எவ்வாறு மரணம் நேர்ந்தது என்பதை கண்டறிவதற்காக அவரின் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த மரண விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு August 3 தமது பெற்றோருடன் அந்த வனப்பூங்காவில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கியிருந்த நோரா ஆன் மறுநாள் August 4 காணாமல் போனார். அவரை தேடும் பணியில் அயர்லாந்து போலீசார் உட்பட மலேசிய காலாட்படையைச் சேர்ந்த 100 மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்த வேளையில் அவரின் சடலம் August 13 அந்த ரிசோர்ட் தங்கும் விடுதியிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைய விசாரணையில் நோராவின் மரணத்தில் எந்தவொரு குற்றத்தன்மையும் நிகழவில்லை என்று விசாரணை அறிக்கை காட்டுவதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் முகமது மாட் யூசப் தமது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நோரான் அந்த ஹோட்டல் அறையை விட்டு வெளியேறியது அவரின் சொந்த நோக்கத்திற்காக அவ்வாறு செய்துள்ளார் என்று முகமது மாட் யூசப் குறிப்பிட்டார். இவ்வழக்கில் நோரா குடும்பத்தின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சக்திவேல் ஆஜராகியுள்ளார். இரு வாகனங்கள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட கோர சாலை விபத்தில் குடும்ப மாதவும் அவரின் இரு பிள்ளைகளும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:45 மணியளவில் ஜலான் கிள்ளான் தெலுக்கிந்தான் சாலையில் காப்பர் அருகில் ஜெரமில் நிகழ்ந்தது. செங்கஞ்சானிலிருந்து போட்கிள்ளானை நோக்கி ஹோண்டா நிசான் காரில் சென்று கொண்டிருந்த 42 வயது குடும்ப மாது அனி கொலிலா மற்றும் அவரின் இரு பிள்ளைகளான 24 வயது நூர் கலீசா அலி யுஸ்ரி மற்றும் 17 வயது நூர் சயாஃபிகா அலி ஆகியோரே இச்சம்பவத்தில் மரணம் அடைந்தனர் என்று அடையாளம் கூறப்பட்டது. அவர்கள் பயணம் செய்த ஹோண்டா நிசான் காரை கோலாசலங்கரை நோக்கி வந்து கொண்டிருந்த நிசான் ஃப்ரண்டைர் வாகனம் சாலையை விட்டு விலகி எதிரும் புதிருமாக மோதியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் ஹோண்டா நிசான் காரில் பயணம் செய்த தாய் மற்றும் இரு பிள்ளைகளும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டதாக கோலாசலங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டன் ரம்லி கசா தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான நிசான் ஃப்ரண்டைர் வாகன ஓட்டுநர் தஞ்சோங்காராங் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ரம்லி மேலும் கூறினார். பினாங் தீவிற்கும் பெருநிலத்திற்கும் இடையில் வழங்கப்பட்டு வரும் ரேபிட் ஃபேரி சேவை இன்று திங்கட்கிழமை தொடங்கி 3 தினங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஃபேரி எந்திரத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை சீர்படுத்தும் வகையில் 3 தினங்களுக்கு ஃபேரி சேவை இருக்காது. பெங்காலான் ராஜாத்தூன் ஊடாவிலிருந்து சுல்தான் அப்துல் ஹலீம் படகுத்துறைக்கு சென்று வரும் 4 ஃபேரிகளிலும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன என்று ரேபிட் ஃபேரி சேவையின் தலைமை அதிகாரி உஸ்மான் அமீர் தெரிவித்துள்ளார். ஃபேரி சேவைக்கு மாற்றாக பினாங் சென்ட்ரலிலிருந்து வேர்ல்ட் குவே டெர்மினலுக்கு இலவச பேருந்து சேவை வழங்கப்படும். 10 முதல் 20 நிமிடத்தில் புறப்படும் மொத்தம் 10 பேருந்து சேவைகள் விடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய பின்னர் 14 நாட்களுக்கு தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள தவறியிருக்கும்
தோட்டத் தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் கைருடின் அமான் ரசாலிக்கு எதிராக கண்டனம் வலுத்து வரும் வேளையில் சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்ற உறுதிமொழியை சுகாதாரத்துறை துணை அமைச்சர் நூர் அஸ்மி கசாலி வழங்கியுள்ளார். மாமன்னர் சுல்தான் அப்துல்லா, பேரரசியார் துவாங்கு ஹஜ்ஜா அசீசா அமீனா மைமூனா ஆகியோர் 14 நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். இதேபோன்று பிரதமர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினும் 14 நாட்களுக்கு தம்மை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். கொரோனா கிருமி தொற்றை தடுக்க அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள எஸ்ஓபி நடைமுறைகளை அனைவரும் பின்பற்றியாக வேண்டும். சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்பதை சுகாதார அமைச்சு உறுதி கூறுவதாக துணை அமைச்சர் நூர் அஸ்மி குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்ற தவறியிருக்கும் அமைச்சர் கைருடினுக்கு எதிராக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகம் விசாரணை அறிக்கை திறந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் வெட்டிங் ஃபீவர் மேகசின். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.